ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நமக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குது. அதுலேருந்தே இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து காலையில் அவியல் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. அவியல் வந்து கேரளா மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து ஆயில் கடுகு கறிவேப்பிலை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து காய்கறி போட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இங்கே அப்படி கிடையாது, அப்படியே கடாயில் வந்து காய்கறி அப்படியே வாரி வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். அந்த மெத்தட் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காது, எப்படி இருக்கும், நமக்கு இப்படிலாம் நம்ம செய்து படித்து சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறமா செய்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால இது எப்போனாலும் நான் இப்படி தான் செய்வேன். அதுபோல் வந்து காய் வேக வச்சுட்டேன். இதில் வந்து தேங்காய், அதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகு இவ்வளோ தான் கரைக்கணும். நான் வந்து ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இடங்களில் ஜீரகம் ஆட் பண்ணினால அப்படியே நான் செய்துடுவேன். அப்புறமா அந்த அரைப்பை அதில் ஆட் பண்ணி நல்ல வெந்ததுக்கப்புறமா நமக்கு லாஸ்ட் இறக்கப்போ கொஞ்சமாக வந்து மேலே வந்து கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா வேறு எதுவுமே ரொம்ப நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. அவியெல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இனி பிள்ளைங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சரி, இன்றைக்கி வந்து நம்ம பாப்கார்ன் இருந்தது ரெண்டு பாக்கெட்டு, அந்த ரெண்டு பாக்கெட்டையும் வந்து ஓகே ஆக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வந்த உடனே இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் செய்ய தொடங்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னே போண்டா செய்வோம்லாம், முட்டை போண்டா அந்த மாதிரிலாம் வந்து அதுக்குள்ளே மாவு வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டு, அது வந்து எக்ஸ்பிரி டேட் ஆகுதுக்கு என்ன 1 மாதம் இருக்குது. அதை நம்ம வந்து இப்போ ரெண்டு கொஞ்ச நாளை முன்னே தான் வாங்கினேன். அதை வந்து இன்றைக்கி எப்படியாவது ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இங்கே வந்து பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு கீழே உள்ள சைட் கொஞ்சம் ஒரு 10-20 நிமிடம் போல ஃப்ரை ஆகலாம். அதுக்கப்புறமா அதை வச்சு ஓகே ஆக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. தெரியாதவங்களுக்கு இந்த பையன் யாருன்னு தெரியாதுல, அவங்களுக்கு சொல்கிறேன், பக்கத்து வீட்டு பையன்தான். எந்த ஒரு ரிலேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்கத்தில் எங்களை போல் அவங்களும் வாடகைக்கு இருக்காங்க அவ்வளோ தான். ஆனால் இங்கே பிள்ளைங்கள்லாம் இருக்கிறனால அவனுக்கு விளையாடுறதுக்கு இவங்கள தேடி தேடி வருவான். இப்போ என்கிட்ட நல்ல மிங்கிள் ஆகிட்டான். அவன் அக்கா அண்ணனும் அவனுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பான். என்கிட்ட வந்து ரொம்ப கிடையாது. அதனால் எனக்கு சின்ன பிள்ளைங்களும் நல்லா பிடிக்கும். இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் மிங்கிளாக தொடங்கியிருக்கான். அது மடியிலலாம் இருப்பான், அத்தை அத்தனி கூடுவான். அந்த மாதிரி நமக்கு வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க டச் எல்லாம் விட்டு போச்சு. அதனால இந்த மாதிரி பிள்ளைங்க வரப்போ எனக்கு நல்லா பிடிக்கும். அதுவும் நம்மளை தேடி வரப்போ பாருங்கள், நான் கிச்சன்லேருந்து வேலை பண்ணிகிட்டே இருந்தேன், அவன் தேடி வாரான். அந்த மாதிரி இருக்கப்போ நல்லா பாசமாக இருக்கும். அவனா பிள்ளைங்கள்ட்டையும் அப்படி தான், என்கிட்டையும் அப்படி தான், மாமாட்டையும் அப்படி தான் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பான். அதுக்கப்புறமா பஜ்ஜி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு ரெடியாகி அன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து எடுத்து அன்றைக்கி முடிஞ்சு அதுக்கப்புறமா அப்படியே காலையில் விலாக் எடுக்கிறேன். இங்கே வந்து நவர மீன் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து டவுனுக்கு வர போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து காலையிலே வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் வேலையெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனை கறி வச்சுட்டு. ஏன்னா எப்போ டவுனுக்கெல்லாம் போகணும், பின்ன வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் இருக்கேனால எப்போ வருவோன்னு தெரியாது. அதனால போயிட்டு எப்போ வந்தாலும் நமக்கு வீட்டில் உள்ள வேலைகள்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மீனை தண்ணிக்குள்ள குடிச்சு இங்கே வந்து பாத்திரங்கள்லாம் கழுக வேண்டியது இருந்து அதெல்லாம் கழுகிட்டு இருக்கேன். மீன் வந்து நவர மீன் சொல்லுவோம், இல்லைனா இது வந்து கிளிமீன் சொல்லுவோம். எனக்கு நல்லா பிடிக்கும் இது. அதுவும் குடம்புளி போட்டு வச்சோன்னு வச்சுடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான். அதனால் இங்கே வந்து பெட்டு பெட்டுன்னு வேலை நடந்துகிட்டே இருக்குது. இனி வந்து இன்றைக்கி வந்து மழையோ வெயிலோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வெயில், வெளியே நிற்க முடியலை. அந்த மாதிரி இருக்குது.
கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் ஒரு 8-9 சின்ன மீன் தான், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதையும் வந்து கழுகி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து குடம்புளி போட்டு பால் பிழிஞ்சி ஒளி ஊற்றி அந்த மாதிரி கறி வைக்கணுங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன். அப்புறமா இந்த நம்ம வீட்டுக்கு வரோம்னா சின்ன பையன், அவனுக்கு பேர் வந்து உகன். அவனை பார்த்துட்டு பிள்ளைங்க என்கிட்ட கேட்பாங்க, ஏம்மா நமக்கு இன்னொரு குழந்தை வேணுமா, மம்மிக்கு வயிற்றுல இருந்து இன்னொரு குழந்தை எடுக்க முடியுமா அப்படி கேட்பாங்க. சிரிப்பாக இருக்கும் நமக்கு. இந்த நான் சொல்வேன், இந்த மூனை வளர்க்குறதுக்கே நான் பெரும் பாடுபட்டே. அதாவது பழைய நினைவுகள்லாம் வரப்போ நமக்கு அழுக தான் வரும். நல்ல நான் கஷ்டப்பட்டேன். இங்கேருந்து கேரளாவில் இருந்தேன் அப்போ இருந்தோம்லாம், அப்போ வந்து வாமிட்டிங்லாம் நல்லா வரும். அப்போ எனக்கு ஹெல்ப்புக்கு கிடையாது. ஒரு 2-3 தடவை ஏதோ மாமியார் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் அப்படி வந்துச்சுன்னா அந்த ஹெல்ப்பு கூட நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஹெல்ப்பட்டு இவளை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம். அடுத்தது வந்து அச்சுக்கும் அதே போல் வாமிட்டிங், நல்ல வாமிட்டிங். அவளுக்கு மூத்தவளுக்கு கரெக்டாக 4 மாதம் அவன் வரைக்கும் இருந்தது. அதே போல் இவளுக்கு இனி அவள் வந்து சின்ன பிள்ளா, அதுக்கடையில் இவா வேற வயிற்றில் ஆயாச்சு, இவளுக்கும் வாமிட்டிங், சின்ன பிள்ளைய வேற பார்க்கணும். ஐயோ பெரும் கஷ்டம். அந்த நேரத்தில் உதவதுக்கு யாருமே கிடையாது. நம்ம வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பட்ட அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்திருக்க ராஜ வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் இப்போ நான் நினைப்பேன். இப்போ வந்து உகனுக்கு அம்மா வந்து சில நேரம் உகனை வச்சுக்கிட்டு உகனை திட்டுவாங்க. அவன் ஏதாவது வேண்டாத வேலை செய்வான், சாப்பாடை தட்டுவான், அந்த மாதிரிலாம் எதாவது தட்டினோன்னா அவங்க அம்மா வந்து கோபத்தில் அவனை திட்டுவாங்க. இடா சும்மா இருடா என்ன அப்படி இப்படிலாம் தட்டப்போ எனக்கு பழைய நினைவு வரும். நான் வந்து அவங்களுக்கு அது ஒரு குழந்த, நான் 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு நல்லா கஷ்டப்பட்டேன். ஹெல்ப்பு கிடையாது. அதுக்கப்புறமா நமக்கு அதுக்கப்புறமா 2வது உள்ளவளுக்கு ஒரு 6 மாதம் ஆகப்ப, அப்போது அந்த டைமில் வந்து வீட்டில் இருந்தால் 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து யாருமே அந்த அவங்க அங்கே இருந்தாலுமே நமக்கு ஹெல்ப்பு கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறமா ஹெல்ப்பு கிடையாது. அதுதான் ஆனால் அதை இப்போ நினைப்பேன். நம்ம வந்து அந்த நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப நமக்கு ஹெல்ப்புக்கு நமக்கு உதவுதுக்குன்னு இருக்கவங்க இப்படி நம்மளை விட்டுட்டு வந்துட்டாங்க, இன்றைக்கி அவங்கள நம்ம பார்க்கறதுக்கு உடைய கடமையில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கப்போ அது ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் கூட, ஒருவேளை உங்கள் வீட்லேயும் இதே போல் 2 பேர் இருக்காங்கன்னா, யார் யாருன்னு சொல்லலை, புரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுறாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து, நீங்கள் ஆர்டர் கிடையாது, ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்கலாம், எதுவுனாலும் இருக்கணும். ஏன்னா என்ன தான் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு போனாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரதான் அவங்க நம்மளை அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நம்மக்கிட்ட வந்து நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த அது கண்டிப்பாக நம்ம செய்து தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா. அது வந்து நம்ம பொறுக்க நம்ம செய்யட்டாலும் தெய்வம் நம்மளை வந்து விடாது, செய்து தான் ஆகணுங்கிற மனநிலைக்கு வந்துடுவோம். அதனால கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் விட்டுறாதுங்க. நமக்கு வந்து சின்ன பிராயத்தில் அவங்க ஒரு ஹெல்ப், இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பிரசவிக்க நேரம், பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய நேரம், இந்த கண்டிப்பாக இந்த அவங்க இந்த ஹெல்ப்பை நமக்கு செய்தே ஆகணும். பிள்ளைங்களுக்கு 3 வயசு வர 5 வயசு வர செய்து ஆகணும். அதுக்கப்புறமா அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு அப்படி போயிட்டோம். அந்த மனநிலை அவங்களுக்கு வரணும். ஏன்னா நான் சொல்லது போல் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவங்க லெவல் இருக்கும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்கள நம்ம தான் பார்ப்போம். இது வந்து மாறாத ஒரு உண்மை தான். அப்படி தான் இருக்கணும், நம்ம தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருங்க.